ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நார்மலாகவே நம்ம வீடியோ பார்க்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக ரீசெண்டாக வந்து அப்டேட் படி லைக் வந்து லூப் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் வந்து ஸ்வைப் பண்ணுறதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்லையும் பார்க்கலாம், போர்ட்ரேட் மூலியம் பார்க்குற மாதிரி அந்த அப் அண்ட் டவுன் ஸ்வைப்பில் கூட ஒரு அப்டேட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோஸ் நார்மலாக பார்க்குறதுலேயே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப் முள்ள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த லைக் டிஸ்லைக் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ சொல்கிறேன், பாருங்க. கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ஓல்டு அப்டேட் அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க நியூ அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு டாட் தான் கொடுத்துருக்காங்க மோர் ஆப்ஷனுக்கு, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செட்டிங்ஸ் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் நமக்கு இப்போ வந்துருக்க ரீசெண்ட் அப்டேட் படி. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது அதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. லூப் ஆப்ஷனை தவிர லூப் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணாவது ஆப்ஷனில் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ரிப்போர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து சென்டரில் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் இருந்த ஆப்ஷன் வந்து இப்போ சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் பாட்டமில் இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டமுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிளேபேக் ஸ்பீடை அப்படியே பாட்டமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டில். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அதாவது அப்டேட்டுக்கு முன்னாடி அப்டேட் போடுறதுக்கு அப்புறம், அதாவது அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்லையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு வந்து ஓல்டு அப்டேட்டில் பார்க்கும்போது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், லைக் வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணால் மட்டும் அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸு டிஸ்லைக்ஸு கமெண்ட்ஸு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அந்த ஸ்வாப் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் வீடியோஸ் வந்து செக் பண்ணுறதுக்கான அந்த டேப் டு சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மற்ற ஆப்ஷனையும் அந்த கமெண்ட்ஸ் இருக்கிறது ஷேர் ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த மோர் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்து டேப் டு சி ஆலாக கிளிக் பண்ணால் எல்லாமே வருது. ஸோ அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். எத்தனை பேருக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது போக ஒரே ஒரு சின்ன அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிடுச்சு, அதாவது யூடியூப்ல பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல போய் நம்ம நார்மலாக வந்து இந்த மேனேஜர் எடிட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து லைவ் சாட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது. அதாவது லைவ் கண்ட்ரோல் ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் வந்து நீங்கள் வந்து மேனேஜராக கொடுக்குறீங்க எடிட்டராக கொடுக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எலிமெண்ட்ஸ் அந்த இடத்துனா மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சீ யூ நெக்ஸ்ட் டைம். நல்ல வீடியோ சந்திப்போம்.